குருவாயூரில் கிருஷ்ண கீதி தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது அதன் கதை என்ன அந்த கதையை பார்ப்போம் வில்வமங்கலம் சுவாமிகள் மிக சிறந்த கிருஷ்ண பக்தர் அவர் கிருஷ்ணரை பூஜையின் போது நேரிலேயே பார்ப்பவர் அவர் வாழ்ந்த பதினைந்தாம் நூற்றாண்டில் மானவேடன் என்னும் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார் அவரும் மிக சிறந்த குருவாயூரப்பன் பக்தர் கவிஞரும் கூட ஒருமுறை அவர் குருவாயூருக்கு கிருஷ்ணரை தரிசனம் செய்ய சென்றார் அங்கே வில்வமங்கலம் சுவாமிகளை கண்டார் அவரிடம் ராஜா சென்று வணங்கி சுவாமிகளே நான் குருவாயூரப்பனை நேரில் காண ஆசைப்படுகிறேன் எனக்கு வழிகாட்டுங்கள் என்று வேண்டினார் உடனே சுவாமிகள் அந்த மகா பாக்கியத்தை அடைவது சுலபமல்ல அது மிகவும் கடினம் என்றார் ராஜா மிகவும் வருந்தி தாங்கள்தான் எப்படியாவது பகவானை காண வழி சொல்ல வேண்டும் அவரை அடையவும் அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சி கேட்டார் வில்வமங்கலம் சுவாமிகள் ராஜாவின் பக்தியை உணர்ந்து கிருஷ்ணரிடம் கேட்டு சொல்கிறேன் என்றார் அடுத்த நாள் பூஜையில் பகவான் கிருஷ்ணரிடம் கேட்டார் கிருஷ்ணரும் ராஜாவை பார்க்க ஒத்துக்கொண்டார் பிறகு ராஜாவிடம் கிருஷ்ணர் சொன்னதை அப்படியே சொன்னார் அதிகாலையில் மகிழ மரத்தடியில் கிருஷ்ணர் விளையாடும்போது பார்க்கலாம் என்று சொன்னார் ராஜாவும் மகிழ்ச்சியோடு அடுத்த நாள் காலை மகிழ மரத்திற்கு சென்றார் அங்கே கிருஷ்ணரை கண்டார் அவரின் ஆனந்தம் அதிகமாகியது கிருஷ்ணர் தலையில் மயில் தோகையுடனும் வனமாலை கங்கணங்கள் கிங்கணிகளால் ஆன அரைஞான் பீத்தாம்பரம் தாமரை போல் திருவடிகள் மேக நிறமுடைய திருமேனி மிகுந்த அழகுடன் விளையாடுவதை கண்டார் மானவேட ராஜா இதையெல்லாம் பார்க்கும்போது உடல் புல்லரித்தது தன்னை மறந்து ஓடி கிருஷ்ணரை அணைக்கச் சென்றார் உடனே பகவான் கிருஷ்ணர் வில்வமங்கலம் உன்னிடம் பார்க்கத்தான சொன்னார் தொட சொல்லவில்லையே என்று கூறி கிருஷ்ணர் மறைந்தார் பகவான் கிருஷ்ணரை தொட முடியவில்லையே என்று ராஜாவுக்கு ஏக்கமாக இருந்தது அப்போது ராஜா தன் கையில் ஒரு மயில் தோகை இருப்பதை கண்டார் அதை பகவானின் பரிசாக எண்ணி வில்வமங்கல சுவாமிகளிடம் சென்றார் நடந்தவற்றையெல்லாம் கூறி பேரானந்தம் அடைந்தார் சுவாமிகளுக்கு நன்றி சொன்னார் சுவாமிகளின் அறிவுரைப்படி அந்த தோகையை ஒரு ரத்ன கிரீடத்தில் பதித்து பூஜித்து வந்தார் மேலும் மகிழ மரத்தால் செய்யப்பட்ட கிருஷ்ண விக்கிரகத்தை செய்தார் அந்த விக்கிரகத்தை கோயிலின் தென்கிழக்கு பகுதியில் அமைத்தார் அதன் முன் அமர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் தசம ஏகாதசி அதாவது பத்து பதினொன்னாவது ஸ்கந்தத்தை தழுவி கிருஷ்ணகீதி என்னும் நாட்டிய நாடகத்தை இயற்றினார் அதை குருவாயூரப்பனுக்கு அர்ப்பணித்தார் துலா மாதம் கடைசி தினத்தன்று அர்ப்பணித்ததால் கோயிலில் இன்றும் இந்த நாளை கிருஷ்ணகீதி தினம் என்று கொண்டாடுகிறார்கள் இது ஆங்கில நாட்காட்டியில் நவம்பர் மாதத்தில் வரும் அன்றைய தினத்தன்று கிருஷ்ணகீதியை நாட்டிய நாடகமாக நடித்து காட்டுவார்கள் கிருஷ்ணராக அந்த நாடகத்தில் நடிப்பவர் அந்த மயில் தொகை பதித்த ரத்ன கிரீடத்தை தரித்திருப்பார் அன்று குருவாயூரப்பனை வழிபட்டால் யோகமும் ஷேமமும் தேடி வரும் என்பது நம்பிக்கை இந்த கதை கேட்கும்போது நம் உடம்பே சிலிர்கிறது நாமும் மானவேடன் ராஜா போல் நம்பிக்கையோடு பக்தி செய்து பகவானின் அனுகிரகத்தை பெறுவோம் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ